வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பாய் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 164Vயோட பில்டு குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, ஸோ அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி வந்து நிறைய பேர் வந்து கேட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆர்டிஆர் 164Vயோட பில்டு குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, அப்புறம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பைக்கில் வந்து எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்புறம் வீடியோ உடனே வரும். பாருங்க நமக்கு வந்து தட்டும் போது அந்த சவுண்டு கேட்டாலே தெரியும் வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்களேன், அமுங்கலை டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து லோடு கொடுத்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலும் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அமுங்கலை. ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2-3 ஆக்சிடென்ட் வந்து ஆகிருக்குது. ஸோ வண்டி வந்து ரொம்ப ஆசை வந்து கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பெயிண்ட் தான் வந்து போயிருக்கு, தவிர இதில் இருக்க பிளாஸ்டிக் வந்து எதுவுமே ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் அந்த பெயிண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ சின்ன சின்ன இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து தெரியுது, மற்றபடி வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த பெயிண்ட் வந்து ஃபேட் அவுட் ஆகுதான்ட்டு. ஸோ அதை பற்றி வீடியோ எண்டில் வந்து பேசலாம். ஸோ டேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வீக்கான ஸ்பாட்டுமே கிடையாது. ஸோ டேங்க் மெட்டீரியல் வந்து சூப்பராக வந்து இருக்குது. கடைசியில் வந்து ஜாயிண்ட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க லோகோவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து ரைட் சைடில் கொடுத்தது வந்து வண்டி வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிஞ்சு வந்துருந்து. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வண்டி வாங்கின புதுசில் வந்து ரிவ்யூ வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு பேனல் பார்த்தாலும் தெரியும். ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அமுங்கல. ஸோ பிளாஸ்டிக் அந்த சவுண்டு கேட்டாலே தெரியும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரியரில் இருக்க இந்த பேனல் தான். ஸோ இப்போ வர வண்டிலாம் ரொம்ப லோ குவாலிட்டியாக தராங்க. ஸோ வெயிட்டு கம்மி பண்ணுன்றதுக்காக ஆக்சிடென்ட்லாம் ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஒரு பில்லியன் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு லேடிஸ்லாம் ஏற்றும் போது அவங்க பார்த்திங்கன்னா இறங்கும்போது லைட்டை இதில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த மோல்டிங் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இதில் வந்து கிடையாது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ரியலில் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷாக வந்து சூப்பராக இருக்குது. ஸோ லூஸ் ஆகின எந்த இதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து வண்டி கீழெல்லாம் நிறைய வாட்டி உளுந்துருக்கு, அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் மட்டும் தான் வந்து போயிருக்கே தவிர அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் வந்து எந்த ஒரு டேமேஜே கிடையாது. இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரியரில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதோட குவாலிட்டியும் பாருங்களேன், உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்கார்டு இதோட குவாலிட்டியும் பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 2-3 வாட்டி வந்து மாடு கூட வந்து எட்டி வச்சிருக்குது, அப்போ கூட வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இதுக்கு வந்து வரல. ஸோ பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 வந்து 9 வந்து கொடுக்கலாம் தாராளமாக இந்த வண்டிக்கு வந்து. ஸோ இண்டிகேட்டர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ பின்னாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இண்டிகேட்டர் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட கீழே இருக்க இந்த பொசிஷன், ஸோ இதுவும் சேம் பிளாஸ்டிக் தான். இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஸ்க்ரூவில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கிங் மட்டும் இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த ஷேக்கிங் வந்து இருக்குது. ஸோ பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஆனால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து நம்ம டேங்க்கில் வந்து பார்ப்போம். ஸோ டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா கேப்லாம் வந்து அந்தளவு கிடையாது. ஸோ ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்து ஒரு 3 பார்ட்ஸாக வந்து இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன சவுண்டு மட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. டேங்க் ஷேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கிடையாது. ஸோ ஆர்டிஆர் 164V நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 பார்ட்ஸை கனெக்ட் ஆகிற இடத்துல ஏதாவது வந்து சவுண்ட் இருக்கான்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இந்த இன்ஜின் சைடில் வந்து கேப் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. உங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்க்கான ஃபீல் கொடுக்குறதுக்காக வந்து இதுமாதிரி பிளாஸ்டிக்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் சைடில் இருக்க கேப்லாம் தெரியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வர கேப்பை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட வயரிங் தான். ஸோ ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட சுவிட்ச் குவாலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு குறையுமே கிடையாது. சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க.
உனக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஷேக்கிங் எதுவுமே வந்து நம்ம சுவிட்சில் வந்து கிடையாது, சூப்பராக இருந்திருக்கு. உன்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் தெரியும், ஸோ ஓரளவு ஓகேவான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஸோ உங்களுக்கு டப்புன்னு பார்க்கும்போது என்னவோ குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து இருந்தது, ஒரு இன்கம்ப்ளீட் டிசைனாக தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர்கிட்ட இந்த பைக் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக்கை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த வண்டி வந்து வாங்கலை. ஸோ எனக்கு வந்து ஸோ இதை வந்து வாங்கினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுக்காக தான் வாங்கினேன். ஸோ வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, என்னடா இது ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதோட டிசைனை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா 2022 மாடல் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்லை. ஸோ ஒரு மாதிரி மீசையை வந்து கவுத்து போட்ட மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த மாடல் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. உங்களுக்கு வந்து எந்த மாடல் வந்து பிடிக்குன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 2019ஆ இல்லை 2020ஆ இல்லை 2022 மாடலாக வந்து இந்த மூணு மாடலில் உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிக்குன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டியோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 10 out of 9 வந்து கண்டிப்பாக இந்த பைக்கு வந்து தரலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 out of 7 வந்து இந்த பைக்கு வந்து தரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் இந்த மூணு பார்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சவுண்ட் வந்து வருது. அது எல்லா வண்டியிலும் வருதான்னு வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியல. என் பைக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ ரொம்ப பெரிய அளவு நாய்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து மூணு ஜாயின்ஸ் வந்து இருக்குது, அந்த சவுண்ட் வந்து இருக்க தான் செய்யும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய குறையும் கிடையாது. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்கானு சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வர V4லாம் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து கை வச்சு இழுத்தாலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்லாம் உடஞ்சிடும். ஸோ ஒரு 2 lakhs மேலே இருக்க அந்த பைக்கே வந்து அவ்வளோ லோவாக கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 இந்த ரேஞ்சுக்குள்ளே வர இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து கொடுத்தது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ எந்த பைக்கை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதில் கொடுத்துருக்க பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்துனே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே வந்து கீழே வந்து போட்டிருக்கேன். மாடு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி வந்து முட்டி இருக்குது. ஸோ நான் வந்து பல வீட்டிலலாம் சொல்லியிருப்பேன், மாடு வந்து தள்ளி விட்டுருக்கு, ஸ்டேரிங்லாம் வந்து இதாக இருக்குன்ட்டு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேமேஜ் ஆகியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து எதுவும் வந்து டேமேஜ் ஆகலை. ஸோ பெயிண்ட் மட்டும் தான் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ கடைசி வந்து சொல்கிறேன்னு இருந்தேன், வண்டியோட பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகுதா இல்லைன்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 70% மேலே பார்த்தீங்கன்னா வெயிலில் தான் வந்து நிற்குது. ஸோ வண்டியோட வந்து இடம் கிடையாது. ஸோ வண்டி வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வந்து ஆகப்போகுது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 90% வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகலை. ஸோ எல்லா பைக்கோட பெயிண்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஃபேடிங் வந்து எந்த ஒரு இதுவுமே ஆகலை பைக் வந்து. ஸோ ஒரு 5-6% வேணால் ஆயிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக வந்து தெரியல. ஸோ நம்ம பைக்கை கழுவுனாலும் இன்றைக்குமே வந்து அந்த ஷைனிங் அந்த பாலிஷ் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. டிவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் குவாலிட்டி வந்து உண்மையிலே வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ பைக் வந்து எவ்வளோ பழசானாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ அந்த பெயிண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ என்றைக்கு நீங்கள் வந்து பைக்கை கழுவுனாலும் அது வந்து புது பைக் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. இன்றைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து நியூ பைக் மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ பெயிண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிப்ஸ் அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உடனே வரும். உங்களுக்கு பைக் பற்றி இந்த டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.